வெல்கம் பேக் டு மை சேனல். தேமலுங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் வரக்கூடிய சரும பிரச்சனைகளில் ஒன்று. கடையில் எந்த சோப்பு வந்தாலும் அதை உடனே வாங்கி யூஸ் பண்ணுறது தேமல் வர்றதுக்கு முக்கிய காரணம். நம்ம உடம்புக்கு சோப்பை தவிர்த்து கடலை மாவு, பாசிப்பயிறு, மஞ்சள் போன்ற இயற்கை பொருட்களை நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது யூஸ் பண்ண பழகிக்கணும். உடம்பில் வெப்பம் அதிகரித்தா கூட நமக்கு தேமல் வர முக்கிய காரணமாக இருக்குது. இந்த தேமல் வராமல் தடுக்க ஒரு சூப்பரான ஹோம் ரெமடியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பூவரச காய்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை அம்மியில் உரசுங்க. உரசும்போது அதில் இருந்து வர மஞ்சள் நிற பாலை தேமல் உள்ள இடத்துல பூசி வந்தீங்கன்னா தேமல் சீக்கிரமாக குணமாயிரும். அருகம்போல் நம்ம உடல் நலத்திற்கும் இரத்தத்தை சுத்தம் செய்யவும் முக்கியமாக பயன்படுது. அருகம்போல், கஸ்தூரி மஞ்சள், மருதோன்றி இலை இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை தேமல் உள்ள இடத்துல டெய்லி பூசி வந்தீங்கன்னா தேமல் ஒரே வாரத்தில் மறைஞ்சிரும். மஞ்சளை நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி அதை காய்ச்சி தேமல் மேலே தேய்ச்சி வந்தோம்னா தேமல் மறைகிறத நீங்களே பார்ப்பீங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இது போன்று பயனுள்ள வீடியோக்களுக்கு நீங்கள் இன்னும் நம்ம பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.